நான் காண்டிபண்ணுக்கு நான் அவர்களிடம் கேட்கிற கேள்வி அல்லது சொல்ற விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால் சொல்லி 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 முடிக்கிற நான் வழியை தான் சொல்றேன் வழியத்தான் கொஞ்சம் பாட்டுங்க அவருடைய அபகரிக்கப்படுகின்ற வேகங்கள், வனவள திணைக்களத்துக்குள்ளாகப்படுகின்ற நில உலகங்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள். தொல்பொருள் திணைக்களங்கள் கூடாக கையாளப்படுகின்ற பாரம்பரிய நிலப்பரப்புகளை பற்றி தான் அதிகமாக பேசுகின்றார்கள். இன்று மக்களுடைய பார்வைகள் என்பது வேகமாக முன்னெடுத்து கொண்டு இருக்கின்ற நிலையில் செயல்பாட்டாளர்களுடைய பங்கு எவ்வளவு என்பது ஒரு சந்தேகம் தான் இங்கே நிலவி கொண்டிருக்கின்றது. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் என்று சொல்லி சொன்னால், தம்பி சொன்ன சில விஷயங்கள் வந்து என்னென்று சொல்லி சொன்னால், காணிகள் பாதுகாக்கப்படுது, கணக்கு விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கப்பட்டிருக்கு விடுவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் வந்து இன்னும் 70,000 ஏக்கர் காணி என்னும் இராணுவத்தின் வசம் இருக்கிறது. வடக்கு கிழக்கில் 70,000 ஏக்கர் காணி இராணுவத்தின் வசம் இருக்கின்றது. அதில் நியாயமான அளவுக்கான கிட்டத்தட்ட சரியற வாசி கிட்ட வந்து பிரைவேட் லேண்ட்ஸ் அவர்கள் வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இன்றைக்கு மிக வேகமாக வந்து காணி அபகரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. நான் காண்டிபண்ணுக்கு நான் அவர்களிடம் கேட்குற கேள்வி அல்லது சொல்கிற விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய இருப்பு என்பது நாங்கள் கணக்கு விஷயம் பேசணும். ஐசிசிக்கு போக வேணும், அதில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் அது ஒரு வேறு டிபார்ட்மெண்ட், அது அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் எங்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேணும், நாங்கள் அழிஞ்சு கொண்டு போகிறோம், நாங்கள் கணக்கை கதைக்கிறோம், ஆனால் எங்களுடைய இடங்கள் எல்லாம் பறிமுதலாக போய் கொண்டிருக்குது. நீங்களும் வந்து 11 வருஷமாக நீங்களும் வந்து யுத்தத்துக்கு பிற்பாடு நீங்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய கட்சியும் வந்து வேலை செய்யுது. சரிந்த நான் கேட்குறேன் வந்து இந்த ஐசிசிக்கு கொண்டு போகிற தொடர்பாக இந்த 11 வருஷத்தில் வந்து நீங்கள் எவ்வளவு தூரம் சர்வதேச நாடுகளுக்கு நான் பேசி முடிக்கிறேன். நீங்கள் 12 ஆண்டு மட்டும் இருந்தீங்க. நாங்கள் 12 ஆண்டு மட்டும் நீங்களும் அங்கே தான் இருந்தீங்கள், சரிதானே? ஆகவே வந்து நீங்கள் 12 ஆண்டு வந்ததோ 15 ஆண்டு வந்ததோ அல்ல பிரச்சனை. பிரச்சனை வந்து என்னென்று சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் ஒரு சர்வதேச அரசியலை கையாள போகிறோமாக இருந்தால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் சரியண்டா? இப்போ நான் திரும்ப உங்கள்கிட்ட நீங்கள் நிறுவன இவ்வளவு நேரம் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீங்க. எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த தீர்மானத்துக்கு நோ என்று சொல்லி இருந்தால் ஓகே, தீர்மானம் வந்திருக்காது, சரிதானே? இதைத்தான் இன்றைக்கு வந்து கோத்தாபாய ராஜபக்சே விரும்புறார், தீர்மானம் வேண்டாம், சரிதானே? சரி, தீர்மானம் வேண்டாம் என்று சொன்னால் அடுத்தது என்னென்று இருந்தால் தீர்மானம் வேண்டாம் என்று சொல்லி சொல்லலாம். சரி, அடுத்தது என்னென்னு சொல்லுங்க. கோட்டபாய ராஜபக்சே அவர்கள் கொதிக்கிறார் என்று சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கு 13வது திருத்தச் சட்டத்தை 87வது ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்து கொண்டு இருக்கிற சம்பந்தன் அவர்கள் நிராகரித்த, அண்ணருக்கும் தெரியும் மிக அழுத்தம் திருத்தமாக,
அந்த 13வது திருத்த சட்டம் இன்றைக்கு இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ள வச்சுக்கொண்டு போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் இல்லை என்று பேசப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு 31 தீர்மானத்தினுடைய 16வது சரத்துக்கு கிளையும் 46 தீர்மானத்துக்கு கிளை ஒரு சரத்துக்கு கிளையும் கொண்டு வரப்பட்டு எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக இந்த பூகோள அரசியலில் அல்லது இந்த லிவரேஜ் என்று சொல்லி கொண்டு வந்த எங்களுடைய இனத்தை அழித்து எங்கள் மீது எழுதப்பட்ட நீதிக்கு அவர்கள் வைக்கிற தீர்வு இதுதான். நான் சொல்லுறேன் இன்னைக்கு மற்ற மாதிரி இதே கல்வித்தான் நானும் வீட்டை கேட்கிறது. நீங்கள் 33 வருஷங்களாக இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆதரித்து 13 சம்பந்தமாக நாங்கள் மறுத்து வருகிற ஒரு போக்குல இந்த 13வது திருத்த சட்டத்தை இப்போ அதன்னும் ஏற்றுக்கொள்வோம், அவர்கள் திற மறுக்கிறார்கள் அதால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற வகையில தான் எங்களை இனத்தை தயார்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு 46 தீர்மானம் வந்திருக்குது, இலங்கை அரசு வெளியில் நிற்குது, கோட்டபாய ராஜபக்சே நாளைக்கு அங்கே வர்றா என்ன சொல்றேன். இதுக்குத்தான் நான் சொல்ல வரேன், இந்த மக்களை நாங்கள் தயார்படுத்த வேணும். P2Pக்கு பின்னால இன்றைக்கு இவ்வளவு மக்களை தயார்படுத்தப்பட முடியும் என்று சொன்னால் அவர்கள் என்ன தகுக்கணும்? 13வது திருத்த சட்டத்தை கேட்டு வந்தவை அதுக்கு பின்னால இந்த நில ஆக்கிரமிப்புக்கும் எதிராகவும் இந்த மண் மீட்புகளுக்கு எதிராகவும் இந்த தொல்பொருள் திணைக்களை ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் தான் இந்த அரசியல் மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு அரசியலாக எங்களுடைய வரலாறு எழுதி சென்றிருக்கிறது. வட்டுக்கோட்டை தீர்மானத்திலிருந்து நாங்கள் இன்று மட்டும் கொண்டிருக்கிறோம், நாங்கள் அந்த கடமையில தவறி இருக்கிறோம்ன்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். மக்களை சரியாக வழி நடத்துவதற்கு நாங்கள் தவறி இருக்கிறோம். இங்கே தலைமை என்பது அரசியல் தலைவர்கள் கணக்கு பேர் இருக்கிறார், அவர்கள் அடுத்த தேர்தலுக்கானவர்கள். நான் சொல்ல வர்றது எங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் நாங்கள் அந்த தலைமத்துவ பொறுப்புக்கு கூட வந்து அரசியல் விழிப்புணர்வுக்கு கொண்டு வர வேணும். இதைத்தான் நாங்கள் செய்ய வேணும். கோட்டபாய ராஜபக்சே வந்துட்டான் 46 அவரை வச்சு மடக்கணும் என்றதல்ல, 4.5 வருடங்கள் 31 தீர்மானத்தை நல்லிணக்க அரசாங்கத்தில் கொண்டிச்சுமே ஏதாவது ஒரு சின்ன துரும்ப அசைக்க முடிஞ்சதா? இதே எங்களால் பண்ணி இந்த மைத்திரி தான் நியூயார்க்ல போய் சொன்னேன், ஒரு இராணுவத்தை நான் கூட்டில் ஏற்ற மாட்டேன். அதற்கு பிறகு நடந்த அரசியல் எங்களுக்கு தெரியும், 4.5 வருடங்கள். ஆனால் 4.5 வருடங்கள்ல இந்த அமெரிக்கா கொண்டு வந்த கோஸ்போன்சர் பண்ணி போட்டு கொண்டாந்து 20 சொல்றான் கோட்டபாய ராஜபக்சே அரசு வரைக்குள்ள சவேந்திர சில்வாவை நாங்கள் தூக்க வேணும். ஏன் சொல்றான்? செத்தவன் நான், அழிஞ்சவன் நான், தேசம் அழிஞ்சது என்ற 146,000 பேர் இன்றைக்கு இந்த ராயப்பு யோசப் அவர்கள் ஆண்டகவர்கள் சொன்னது போல காணாமலாக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய இனத்தில, விதவைகள் 80,000 பேர் என்னுடைய இனத்தில. நீதி மட்டும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் தான் இருக்கு. இந்தியாவுக்கு இலங்கை கையாளு, தயவு செய்து விளங்கிக் கொள்வோம். இன்றைக்கு கொசோவோ உருவின வரலாற்றை பேசும் இது மக்களுக்கு உள்ளால கொண்டு போங்க. இந்த அமெரிக்கா கொசோவோ உருவாவதை தடுத்து கொண்டிருந்த அமெரிக்கா அந்த இனஅழிப்பு எழுதினதன் மீது தான் அந்த கொசோவோ நாட்டினுடைய தளபதி, கொசோவோ லிபரேஷன் ஆர்மியினுடைய தளபதியை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் புலிகள் சார்பாக விடுதலை போராட்டத்தினுடைய அமைப்பினுடைய மாநாடு நடக்கிற பொழுது அவர் போய் கேட்டார், கொசோவோ நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்துறீங்க? அவர் சொன்ன ஒரே ஒரு வசனம், நீங்கள் உங்களுடைய அந்த கொள்கை கோட்பாட்டிலே உறுதியாக இருங்கள், என்றைக்கோ இந்த பூவோட அரசியல் ஒடுக்குல உங்களுடைய தேசம் ஏறிக்கொள்ளும். அது ஏறிக்கொண்டுதான் இன்றைக்கு அந்த அரசியல் இருக்கு. நாங்கள் மறுத்தாலும் நாங்கள் விரும்பாவிட்டாலும் இந்த இலங்கை துண்டாடப்படுவதற்கான பூகோள அரசியல் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் டேட்டன் அக்ரிமெண்ட்ல பொஸ்னியா போச்சுதோ, இங்க கொசோவோ என்றுகிறதுல மாட்டி அடிசாரி கொசோவோக்கு எப்படி வேலை செய்தார் என்றது ஒரு வரலாறு. ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய வரலாற்றில் அவர் தான் சொன்னார், சேர்பியாவோட அல்பேனியர்களை கொண்டு கொசோவோ வந்து வலிந்து பிணைக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அங்கே ஒரு சுதந்திரம் அளிக்கப்படுவதுதான் என்று சொல்லி ஒட்டி அறிக்கையாக ஸ்பெஷல் என்போயாக இந்த கோஃபி அன்னான் மாட்டி அடிசாரி அங்கே நியமிக்கிற பொழுது அவர் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து சொல்றார், கொசோவோ தனிச்சு விடன். இதுதான் அரசியல், இந்த அரசியலை பேச வேணும். எல்ரோய் இதுக்காக தான் நீங்களும் இந்த களங்களை அமைச்சு தாரீங்க. அதை விட்டுட்டு சாத்தியப்படும் சாத்தியப்படாது என்ற இந்த மக்களுக்கு இந்த அரசியலை தெளிவுபடுத்துற வரையில நாங்கள் 10ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த மாநில தினம் முள்ளிவாய்க்கால் தினம் செய்து கொண்டுதான் வாரம். இந்த கோட்டபாய ராஜபக்சே அவர்களுக்கு பயந்து இந்த விடயங்களை நாங்கள் அணுகாம இருக்கோம். காண்டிபன் கேட்ட கேள்வி வேற, காண்டிபன் இதுவரை சொன்ன பதில் என்னுடைய தெளிவான கேள்வி. நீங்க எனக்கு தான் பதில் சொல்ல வலிக்கிட்ட, நீங்கள் எனக்கு நீங்க சொன்னீங்க கேள்வி புரிஞ்சது. நான் கேட்டேன் பதில இல்ல, அதெல்லாம் பதில இல்ல காண்டிவன். நீங்கள் அடுத்ததா என்ன செய்ய போறீங்க? இந்த மக்களை தயார்படுத்துற போராட்டம் இந்த படுகொலை சார்ந்து நாங்கள் இந்த மக்களை தயார்படுத்துறோம். வெளிநாடுகளுக்கு என்ன செய்ய போறீங்க? வெளிநாடுகளுக்கு இந்த கோரிக்கை வெளிநாடு இதான நீங்க சொல்ல அதங்கள் என்ன, நீங்கள் ஜெனிவா படி கணக்கு காய்க்கிறீங்க, ஐசிசி பத்தி பேசுறீங்க, ஜெனிவா பத்தி பேசுறீங்க, ஐசிசி பத்தி பேசுறீங்க, அடுத்ததா என்ன செய்ய போறீங்க? அதாவது எங்களுடைய இனப்படுகொலை என்பதன் மீது எழுதப்பட்ட நீதிக்கு மக்கள் தயார்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இந்த பூகோள அரசியலை எங்களாலே கையாள. அது ஒரு கருத்தியல், அதாவது தேசியம் என்பது கருத்தியல். நாட்களுக்கு அந்த எழுத்தில் சில விடயங்கள் இருக்கின்றது, நம்மளது கருத்தியலை எவ்வளவு விதம் விதைத்துட்டு போகலாம். ஒரு தேசம் இரு நாடு பல விடயங்கள் பற்றி நாங்கள் பேசலாமா? அதாவது என்ன செய்ய போகிறீங்கன்ற நிச்சயமாக, அதாவது இப்ப இந்த விஷயத்துல நாங்கள் முதல் எங்களுடைய மக்கள் கேட்க வேணும். மக்கள்ல 10 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தோண்டு 46 மாபெரும் வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கேக்குள்ள நாங்கள் வெறுமனே 2 இருந்து 10 வருஷமாக இனப்படுகொலை என்று நாங்கள் கடந்த 10 என்ன செய்தோம் கேட்டார் பச்சத தம்மையார் முன்னால்
மாதம் 3 நிமிஷம் பேசினேன் கஜேந்திரகுமார். முதல் 2019 மார்ச் மாதம் 22 போய் எடுத்து போட்டு பாருங்க. நீங்க 3.5 வருஷம் காலம் கொடுத்துட்டீங்க, தயவு செய்து 2 வருஷம் கொடுக்காதீங்க. இனப்படுகொலை நடந்திருக்கு, நீங்க இதை வெளியில கொண்டு போங்க. இதுதான் அம்மையாருக்கு முன்னால சொன்ன விஷயம். அன்றைக்கு 2019 அதுக்கு முதல் சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்களையும் இதுதான். இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன், எங்களுடைய இன்றைக்கு அபாயம் கொண்டு போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு சர்வஜன வாக்கெடுப்பு கோரினம் என்னத்துக்கு அளவில் இன்றைக்கு சர்வஜன வாக்கெடுப்பு பற்றி மிக ஆழமாக இந்த வெளியில இருக்கிற தரப்புகள் பேசிக் கொண்டிருக்கிறது. என்னென்று சொன்னால் இந்த 13 தயார்படுத்தி 13 சர்வஜன வாக்கெடுப்பு பற்றி பேசுகிற ஒரு அரசியல் விளையாட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய இனம் ஒன்றாக நான் கேட்கிறேன், அதுதான் நான் கேட்கிறேன், மற்றவரை தான் நாங்கள் கேள்வியை கேட்கும். 13 பேருக்கும் இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கோருவது என்பது தான் எங்களுடைய சர்வதேச நாடுகளை எங்கள் பக்கம் எடுப்பதற்கும் இந்த தேசம் பிரிவதற்கான ஒரு அரசியலை அவர்கள் செய்து ரைட் நாங்கள் இதை அங்கீகரித்து இதோட போவோம், நாங்கள் எங்களுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை கொண்டு போவோம். ஆகவே நாங்கள் ஒரு தளத்துக்கு வந்தே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எங்களுடைய இனம் வந்து பிரிஞ்சு இருக்கிற அரசியலை அவர்கள் செய்கிறார்கள். 10 அங்கே வச்சுக்கொண்டு விக்னேஸ்வரன் ஐயாவை என்ன கொண்டு வச்சுக்கொண்டு எங்களை என்ன கொண்டு வச்சுக்கொண்டு செய்கிற அரசியல் இருக்கு மட்டும் இந்த இனத்துக்கான அரசியல் செய்ய. இப்போ குர்திஸ் சபையை பற்றி பார்த்தால் அவர்கள் களத்தில் போராடி கொண்டிருக்கும் போது புலம்பெயர்ந்த நாடுகளில் நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்காக வெளியுறவு சபைகள் குர்திஸ் மாற்றமல்ல ஜசரிஸ் மக்கள் உங்களுக்கு நீங்கள் பல அறிந்திருப்பீர்கள் அந்த வகையில். அதுபோல எங்கள் கட்சி செயல்பாட்டாளர்கள் ஏதாவது வெளியுறவு சார்ந்து செயல்படுவதற்கு ஏதாவது அமைப்புகள் ரீதியாக வெளியில நீங்க சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற அமைப்புகள் மாதிரி எங்களுடைய வெளியுறவுல பாத்தீங்கன்னு சொன்னா மிக பெருமளவில் இந்த அமைப்புகள் உருவாகி இருக்கு. இந்த உருவாகின அமைப்புகளால இதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஒரு பெருமளவிலான அமைப்புகள் இந்த கடந்த 12 கால அரசியலில் மட்டும் முழுதாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உள்வாங்கி கொண்ட அரசியல் அமைப்புகள் இந்த யூஎஸ்டி பேக் யூஎஸ்டேக் என்ற அமெரிக்காவில் இருக்கிற அமைப்புகள் கனடியன் தமிழ் காங்கிரஸ் ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் யூகேயில் இருக்கிற பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் குளோபல் தமிழ் ஃபோரம் என்கின்ற இந்த அமைப்புகள் எல்லாமே அவர்களுடைய யாப்பில் பார்த்தீங்கன்னா தனித்தமிழில் தான் இருக்கு. ஆனால் இங்கே அரசியல் என்று அவர்கள் பேசுகிற பொழுது அமெரிக்கா அதை விரும்புகிறது என்கின்ற அரசியல் செய்வதற்கு நாங்கள் அங்கே யூஎஸ்டி பேக்க வச்சிருக்க வந்ததில்லை, அங்கே எங்களோட டிப்ளோமேட்ஸ் வச்சிருக்க வேண்டியது. எங்களுடைய இனத்துக்கான கோரிக்கை என்ன என்பதை சொல்லுவதற்காக எங்களுடைய அரசியல் தலைமை அங்கே இருக்கணுமே ஒழிய அமெரிக்கா கூட அரசியலை வைத்துக்கொண்டு இலங்கையை கையாள்வதற்கு எங்களுடைய இனத்தினுடைய அழிவை எவ்வாறு இந்த பூகோள அரசியலுக்குள்ள அரசியல் விஷயமாக பாவிக்கிறது என்பதுதான் அவங்களுடைய அரசியலாக இருக்கு. இனம் சார்ந்து நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கிற பொழுது மட்டுமே தான் ரைட் இனப்படுகொலை சார்ந்து இவர்கள் ஒட்டுமொத்த ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், இந்த தேசத்தை நாங்கள் அங்கீகரிக்கிற ஒரு போக்குக்குள்ள போகலாம் என்று சொல்லுகிற அரசியல் இதுதான் எழுதப்பட்ட அரசியல். இன்றைக்கு 198 நாடுகள் உருவாகியிருக்கு. நீங்கள் யுஎன் உருவாகிக்கல வெறும் அரவாசி நாடுகளும் அந்த காலகட்டங்கள் இல்லை, அங்கே யுஎன் உருவானதுக்கான அடிப்படையை வந்து யுஎன் வந்து 2nd World War இதை மட்டும் சொல்லி போட நினைப்பாட்டுறேன். 2nd World War பிறகு 46 பிறகு யுஎன் உருவாக்கப்படுது. யுஎன் உருவாக்கப்பட்டு 48 இனப்படுகொலையை தடுப்பதற்கான சாசனம் வந்துட்டு. ஏன் என்று சொன்னா அவன் கொடுத்துட்டு போய் இலங்கை மாதிரியில் கனடங்கள்ல எல்லாத்தையும் பிணைச்சு 300 காலத்து அரசியலுக்கு இருந்து தேசங்களை இணைத்து கொடுத்து விட்டு போய் விட்டார்கள். அதனாலே தான் அவன் சொன்னான் இனப்படுகொலையை தடுப்பதற்கான சாசனங்களை இந்த சுதந்திரமடைந்த நாடுகள் ஏற்கொட்டுக் கொள்ள வேணும்னு சொல்லி 21 கம்பியா வந்து பர்மாவுக்கு எதிராக கொண்டு போய் இந்த இனப்படுகொலை சாசனத்தில் இலங்கை வந்து 51 கையெழுத்து 51 நாங்கள் 2 கொள்கையை முன்வைச்சு எங்களுடைய தேசத்துக்கான விடயத்தை நாங்கள் பேசவரே இலங்கை போய் அங்கே கையெழுத்திட்டு இருக்கிறது இந்த சாசனத்தில். அதை சொன்னது போல நாங்கள் இந்த மொரிஷியஸ் நாடோ ஏதோ ஒரு நாட்டை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறதுக்கான தயார்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்குத்தான் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் ஒழிய இந்த தீர்மானங்கள் இந்த வெளியுறவு என்று சொல்லி பூகோள அரசியலை கையாள்வதற்காக கொண்டு வரப்படுகிற இந்த தீர்மானங்களுக்குள்ளே அவர்களுடைய அரசியலை செய்வதற்கான காய் நகர்த்தல் அவருடைய காய் நகர்த்தல்கள் எங்களுடைய அரசியல் பாவிக்கப்படுவதை நாங்கள் என்றைக்குமே அனுமதிக்க முடியாது. அவர்களுடைய அரசியல் நலன்களும் அடையப்பட வேண்டும், அதே போல எங்களுடைய அரசியல் நலன்களும் அடையப்பட வேண்டும். இதனைத்தான் நாங்கள் இந்த அமெரிக்காவினுடைய தூதுவர் கடந்த இந்த மார்ச் மாதத்தில் அவ்வளவு தூதுவர்களையும் இன்னொரு கேள்வி பொது தளத்தில் கேட்க வேண்டிய விடயம் எனக்கு உங்களோட கட்சியை சார்ந்தான் கேட்கின்றேன். பிற கொள்கை ரீதியாகவோ கட்சி சார்பாகவோ யாராவது இந்த அறவழி போராட்டத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் முன்னெடுத்தால் அதை நீங்கள் எவ்வாறு நிச்சயமாக நாங்கள் அதற்கு இப்போ இந்த எங்களுடைய இனத்தினுடைய அடிப்படை சார்ந்து எந்த அமைப்பு என்பதல்ல எங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சொன்னது போல நாங்கள் ஒரு தனித்த ஒரு அமைப்பாக இன்றைக்கு இருந்திருந்தோம்னா நாங்கள் இந்த P2Pக்கு முன்னால் போயிருக்கலாம். அந்த போராட்டம் மக்கள் எழுச்சியான ஒரு போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சுரேஷ் அண்ணையோடு எழுத தமிழ் செய்து நாங்கள் தனித்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வெளியில் வந்து வடக்கிலையும் கிழக்கிலையும் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த அரசியலை தான் நாங்கள் சொல்கிறோம், மக்கள் மயப்படுத்த அரசியல்படுத்த மக்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவதன் மூலம் எங்களுடைய இனத்தினுடைய நலன்களை வைக்கின்ற வெத்து நகர்த்துகிற போராட்டங்கள் எதற்கும் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க தயாராக இருக்கிறோம். அது யார் என்பது எங்களுக்கு ஒரு நல்லது.